பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் சாலை தண்ணீரில் மூழ்கியுள்ள நிலையில் அதனை கழுகு பார்வையில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலியிடம் கேட்கலாம். கசாலி, வணக்கம். இந்த பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் சாலையானது எவ்வளவு அடி நீளத்திற்கு இருக்கிறது? இங்கு எவ்வளவு நீர் தற்பொழுது தேங்கி இருக்கிறது? விவரங்கள் என்ன? சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள ஏரிகள் நிரம்பி அதன் உபரிநீர்கள் பெருமளவிலே வந்து அந்த குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சுற்றுவட்ட பகுதியில் இருக்கிறது. இதையடுத்து இந்த பெரும்பா மேடவாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரை செல்லக்கூடிய இந்த சாலையானது மிக நீளமான சாலை. அதுவும் சென்னை புறநகர் பகுதியிலிருந்து செல்லக்கூடிய ஐடி நிறுவனங்கள் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த சாலை. இந்த சாலையில் ஏரியிலிருந்து வரக்கூடிய உபரிநீர்கள் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் வழியாக பசிங்காம் கால்வாய்க்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த உபரிநீர்கள் அதிகமாக செல்ல வழிப்போக்கு இல்லாததனால் இந்த சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மழை நீர் அந்த சாலை முழுவதும் தேங்கியுள்ளது. இதனால் பெரும்பாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரை இந்த சாலையை வந்து முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. வாகனங்கள் போக்குவரத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் போலீசார் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் மருத்துவமனையை அங்கு மிக பிரபல தனியார் மருத்துவமனை இருப்பதால் அந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாகனம் ஓரிரு வாகனம் மட்டும் வழங்கிட்டார்கள். மற்ற வாகனங்களால் நீரில் நிறந்துதான் செல்கிறது. இதனால் இந்த தண்ணீர் வரை 2 நாள் ஆகும் போதும் அதில் 2 நாள் வரை இந்த பகுதியில் இந்த போக்குவரத்து போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவித்திருக்கார்கள். இதெல்லாம் அது போக மற்ற அந்த சாலையை அதுக்கு அறியாத நிறைய பேர் வந்து மீண்டும் அந்த சாலையில் செல்ல முடியாமல் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் முழுவதும் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கசாலி.